अस्त्युत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ इव मानदण्डः सो न क्लास् लमूनाव श्लोकतोड नृतिनो हिमव्यपायात् विशदादराणाम् आपाण्डरीभूतमुखच्छवीनां स्वेदोद्गमः किं पुरुषाङ्गणानां चक्रेपदं पत्रविशेषकेषु மது மாசத்தினுடைய வசந்தனுடைய என்ட்ரினால என்னெல்லாம் ஆச்சு அங்க இருக்கிற அந்த ஸ்திரீகளனுடைய அவஸ்தைகள் எல்லாத்தையும் சொன்னான் கிம் புருஷ ஸ்திரீகளனுடைய அந்த ஹிமவியபாயாது அவ அவளுடைய விஷதம் விஷதங்கிறது வெள்ள வெள்ளையாக்கப்பட்ட அந்த அதரங்கள் அபா ஆபாண்டரி பூத முகச்சவினா ரொம்ப வந்து முகத்து அதாவது பனி காலத்துல வெளி வெளுத்து போயிருக்கோம் எல்லாம் சோ இப்ப மது மாசம் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஸ்திதியே வந்து மாறி போயிடுத்து அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல பிடிச்சோம் மது என்ட்ரினால அந்த ஹிமவத் பிராந்தத்துல இருக்கிற விஷயங்கள் உண்ணுணத்துக்கும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிற தான் நம்ம இங்க இருக்கோம் சரியா சோ இப்ப வந்து மது வந்தாச்சு அதுக்கப்புறம் வன்மத்தனுடைய என்ட்ரி வரப்போறது சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஸ்தானு ஸ்தானு வனோக வனோகசக தாம் ஆகாலிக்கீம் வீக்ஷிய மது பிரவிற்த்திம் பிரயத்ன சமஸ்தம்பித விக்ரீயானாம் கதஞ்சித்து ஈஷாகா மனசாம் பகூஹு இங்க இருக்கிற இப்ப வந்து கிண்ணற ஸ்திரீகள் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து மிருகங்களனுடைய சஞ்சாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இப்ப வந்து அந்த ஹிமவத் பிராந்தத்துல பரமேஸ்வரனுடைய சாநித்தியத்துல தபஸ் பண்ணின்னு இருக்கிற தபஸ்விகளினுடைய ஸ்திதி வந்து எப்படி இருக்கு இந்த மதுவுனுடைய சடன் என்ட்ரினால ஏன்னா அகாலே இல்லையா ஆகாலிக மது பிரவருத்தியும் அதான் போட்டிருக்காரு ஆகாலிக்கையும் மது பிரவருத்தியும் ஆகாலிகையும் வீக்ஷையா திடீர்னு அவனுடைய பிரவருத்திய பார்த்துட்டு என்ன அப்படின்னா தபஸ்வினகா ஸ்தானு வனோகசகா தாம் ஆகாலிகையும் வீக்ஷ மது பிரவருத்தியும் ஈ மனசாம்புசாம் ஆ ஆலிகிம் ப மது பிரவத்திம் வீக் சோ வந்து ஸ்தானுவனோகாம் ஸ்தானுங்கிறது பரமேஸ்வரன் அவனுடைய ஓ வன வனக அவருடைய அவர் இருக்கிற அந்த உபவனம் அதுல அதுவே ஓக அப்படின்னா வீடு யாருக்கோ அப்படி இருக்கின்ற தபஸ்வினா அந்த அவளுக்கு அவளுடைய என்ன அப்படின்னா ஆகாலிக்கு மது பிரவருத்தின் வீட்சிய அகாலே ஆகாலிகி அப்படின்னா க்ஷணம் வந்து க்ஷணம் மறையிறது மின்னலுக்கு வந்து ஆகாலிகம் அப்படி ஒரு ஒரு செகண்ட் வரும் அதனுடைய எப்ப அதனுடைய உற்பத்தி ஆறுதோ அதே க்ஷணத்துல அழிஞ்சு போறது அப்படிங்கிற இடத்துலதான் அந்த ஆகாலிகிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சோ அதாவது அஹ் அதனுடைய அகாலம் ஆகாலம் அப்படிங்கிறது இங்க சமான காலம் அஹ் அதாவது அந்த ஆகாலிக்கும் மது பிரவருத்தியும் வீட்சிய அந்த அகாலமான வந்த அந்த மதுவினுடைய பிரவருத்திய பார்த்துட்டு இந்த தபஸ்விகள் என்ன அப்படின்னா பிரயத்ன சம்ஸ்தம்பித விக்கிரியானாம் மனசாம் கதம் ஈஷாஹா ஈஷாகா பிரயத்ன சஸ்தம்பித விக்கிரியான அப்பேற்பட்ட தபஸ்விகளுக்கும் அவாவளுடைய வாசனாபலேன ஒரு செகண்ட் தடுமாறா தடுமாறிய அந்த மனசுக்கு அவாளே ஈஷனாக ஆகினா அப்படின்னா என்ன அர்த்தம் மனசை அவளே கண்ட்ரோல் பண்ணான்னு அர்த்தம் எப்படி அப்படின்னா பிரயத்ன சம்ஸ்தம்பிதான் பிரயத்தினால பிரயத்தனத்தினால சம்ஸ்தம்பிதம் அப்படின்னா ஸ்திரமாக்கப்பட்ட விக்கிரியானாம் மனசனுடைய ஒரு அஹ் மனோவர்த்திகளை கதஞ்சித்து அந்த விக்கிரியானாம் மனோவர்த்திகளினுடைய தே தபஸ்வினக கதம்ச்சிது மனசாம் ஈஷாகா பபு அந்த மனதுக்கு தலைவராக ஆகிறார்கள் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அவ வந்து ஒரு செகண்ட் வந்து அவ வந்து இந்த மதுவனுடைய அகாலிக்கு பிரகிருத்திய பார்த்துட்டு தடுமாறிய அந்த மனச தன்னுடைய அந்த மனோவிகாரங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு அதுதான் இந்த வந்து சோ அப்பேர்பட்ட தபஸ்விகளுக்கும் மதுவினுடைய ஒரு என்ட்ரியனால ஒரு செகண்ட் உண்டாரு தாம் ஆகாலிக்கீம் வீக்ஷிய மது பிரவிறிம் பிரயத்ன சம்ஸ்தம்பித விக்கிரியாணாம் கதம் சித் ஈஷாஹா மனசாம்பபோ வியாக்கியானம் பாத்துன்னு போலாம் இத்தம் உம் இத்தம் உபவர்ணிதசிய உத்தீபனசிய காமதேவ அபிமதே காரியே பிரவருத்தி சோ இந்த மாதிரி வர்ணிக்கப்பட்ட உத்தீபனம் உதீபனம்ங்கிறது அங்க இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அவைகள் அவைகளினுடைய காமதேவ அபிமதே காரியே காமதேவனுக்கு அபிமதம்னா இஷ்டம்னு அர்த்தம் அவனால எந்த காரியத்துல ஈடுபடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த காரியே பிரவருத்தி பிரதிபாதயத்தி அந்த பிரவருத்தியை சொல்றது என்ன அப்படின்னா ஸ்தானுவன தபஸ்விகாலும் வீக் கதஞ்சி மனசா ஈசாஹு இதானோஹோ அப்படின்னா என்னோன்னா ஸ்தானோஹோ பரமேஸ்வரனுடைய வனம் அப்படின்னா தப்போவனம் அந்த தபோவனமேவ ஓக கிரகம் ஏஷாம் தே தேதா ஸ்தானுவனோகசின புரியுதா அவர் அவளுக்கு அப்ஜெக்டிவா போகுது சோ அந்த ஸ்தானோஹோ பரமேஸ்வரனுடைய வனம் அந்த தபோவனமே போக அப்படின்னா கிரகம் ஏஷாம் யாருக்கோ தே அப்படிப்பட்ட தபஸ்வினகா அப்படின்னா வானப்பிரஸ்தா வானப்பிரஸ்தம் நோக்கி போனவர்கள் அவா ஆகாலிகீம் சத்தியக சமுதவ சமாப்தி மதீம் அதான் சொன்னேன் ஆகாலிகிம் அப்படின்னா அந்த க்ஷணம் உண்டாருது அடுத்த க்ஷணம் போறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கு அதுக்குதான் ஆகாலிக்கீம்னு சொல்லுவான் ஆர் அகாலே வர்றது புரியுறதா ஆமா ஆகாலிக்கு வித்யுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வித்யுத்துங்கிறது அப்படி ஒரு க்ஷணம் வருது அந்த கஷணமே அது மறைஞ்சு போயிடுறது சோ அதுதான் இங்க ஆகாலிகின்னா சத்யஹ சமுதவ சமாப்தி மதீன் இப்பொழுது சமுத்பவம் உண்டாருது சமாப்தி மதீன் சமாப்தியும் அடையக்கூடிய சோ அதுதான் இங்க ஆகாலிக டாத்யந்த வச்சனே அப்படின்னு இந்த பிரத்யம் போட்டிருக்காங்கிறான் இது ஆஹ் இது அகால சப்தசிய ஆகாலிக டாதேஷா வருது பூர்வ சோ பூர்வஸ் பிராகேவ சஞ்சாதாம் சத்யா வினாசவத்தீம் சர்த்தா சோ இந்த ஆகாலிகம் கருத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வ வியவஸ்தாபித காலாத்து பிராகேவ முன்னாடி வியவஸ்தைக்கு உட்பட்ட காலத்துக்கு முன்னாடியே பிஃபோர் த டைம் அர்த்தம் டைம் அரை ட்ரெயின் அரை பிஃபோர் டைம் சொல்றோம் இல்லையா சோ பூர்வ இந்த டைம்ல தான் வரணும்னு இருக்கு அந்த வசந்தன் ஆனா பூர்வ விவஸ்தாபித்த காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த காலாது பிராகேவ அந்த காலத்துக்கு முன்னாடியே சஞ்சாதாம் சஞ்சாத்தாம் சத்திய விநாசவதிங்கிற பதத்துக்கு எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னா முன்னாடி விவஸ்தாபிக்கப்பட்ட முன்னாடி டிசைடு பண்ணப்பட்ட முன்னாடி தீர்மானத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு முன்னாடியே சஞ்சாதாம் உண்டானதுமான சத்தியக விநாசவதி உடனே அழிவை அஹ் அடையக்கூடியதும் சோ தாம் சோ வந்து இப்போ வந்து இந்த வசந்த ருத்துவானது வந்துட்டு இந்த இந்த மன்மத்தனுக்கு வந்து சகாயத்தை பண்ணிட்டு திருப்பியும் போயிடும் உடனே சோ அதுக்குதான் வந்து சத்யா விநாசவதி சோ தாம் பூர்வ பிரதிபாதிதாம் மதோஹோ வசந்த பிரவிறிம் விஜம்பண ரூபம் வியாபாரம் வீக்ஷிய சமயக் அவலோக்கிய கதம் சித்து யதா கதம் சித்து மனசாம் ஈஷாஹா சுவாமினு சோ வந்து என்ன இங்க உங்களுக்கு வந்து தாம் அப்படின்னா தாம் ஆகாலிக்கியும் இருக்கணும் தானே இருக்கு தாம் பிரவருத்தி ஆஹ் தாம் ஆஹ் ஓகே இங்க இருக்கு பாருங்க வனோகசக தாம் ஆகாலிக்கு மது பிரவர்த்தி சரி சோ அந்த தாமுக்கு தான் இப்ப இங்க எக்ஸ்பிளேஷன் குடுக்குற தாம் அப்படின்னா என்ன அப்படின்னா பூர்வ பிரதிபாதிதாம் முன் முன்பு செய்யப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட மதோஹோ வசந்தசிய பிரவிற்த்தி விஜரும்பன ரூபம் மது மதோஹோ அப்படின்னா வசந்தனுடைய பிரவிற்த்தி பிரவருத்தி மதோ பிரவருத்திம்னு இருக்கு ஸ்லோகத்துல இல்லையா ஆஹ் மது பிரவிறிம்னு இருக்கு அந்த வசந்தனுடைய பிரவருத்தி அப்படின்னா விஜம்பன ரூபம் அப்படின்னா பிரத் ரூபம் அது அப்படியே நல்லா ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அந்த ரூபம் அது வந்து என்ன அப்படின்னா வியாபாரம் அதை வீக்ய வீக்ஷிய இருக்கணும் மது வீக் வீக்னா சமயக் அவலோக்கிய நன்றாக பார்த்து விட்ட பிறகு கதம் சித்து அப்படின்னா எதா கதம் சித்து எப்படியோ மனசாம் ஈஷாகா சுவாமினகா பவு அந்த மனத்துக்கு சுவாமியாக அவர்கள் ஆனார்கள் மனதிற்கு சுவாமியாக ஆனார்கள் அப்படின்னா மனசுக்கு சுவாமி என்ன வேற யாரா அப்படின்னா மனசை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தான் அர்த்தம் சோ இந்திரியத்தினுடைய பிரவிற்த்தியே இருக்க வேண்டாம் மனசு ஒன்னே வந்து போடும் அதே மாதிரி மனசு வந்து ஒரு காரியத்துல இந்திரியம் இந்த ஈடுபடலாம் நான் வந்து அப்படியே கம்ப்யூட்டர்ல கண்ணால என் கண்ணு பாக்குறது இருந்தாலும் மனசு வேற எங்கேயா இருந்ததுன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் எனக்கு புரியாது படிக்கவும் முடியாது சோ மனசனுடைய பிரவருத்திங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ மனசு இல்லாம இந்திரிய பிரவர்த்திங்கிறது பிரயோஜனமே இல்ல இந்திரியங்கள் இல்லாம மனசனுடைய பிரவர்த்தி ஆகும் எல்லா சொப்பனத்திலயும் ஆகும் அண்டு நமக்கு வந்து பூர்வ ஜன்ம விஷயங்கள்லாம் ஸ்மரிச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து மனசுங்கிறது அந்த மனசு என்ன அந்த மனசாம் ஈஷாஹா சுவாமி நக பகு பகு அந்த மனசை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா அப்படின்னா நம்ம இங்க இருந்துட்டு காஷ்மீர்ல நடக்கிற விஷயத்த சொப்பனத்துல காண முடியாதா நினைச்சு பார்க்க முடியாதா அங்க வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் டசன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் டு நம்ம இங்க உகாந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சக்ஷர்ந்தரியம் பார்க்கல கிரா கிராணேந்திரியம் நுகரல நம்மளோட துவக்கு வந்து அந்த குழுமைய வந்து டைரக்டா அனுபவிக்கல இருந்தாலும் அங்க இருக்கிற குளிர் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள இமேஜின் ஃபார் சோ அதான் அந்த மாதிரி மனசாம் அந்த மாதிரி மனதனுடைய ஈஷாகா ஈஷாகனா சுவாமினா

அத்திர நப தபஸ்வினஹ இதி மதுபந்தேன சோ மது மது பிரத்தயத்துக்கு பதிலா அங்க வந்து வினிங்குற பிரத்தயம் வரும் தபஸ்வின் அப்படின்னு நாதிபதிக்கு வரும் சோ அந்த தப் அந்த மதுபந்தேன என்ன அப்படின்னா ஸ்தானுபனோகசகா இதி பரமேஸ்வர சாநித்ய பிரதிபாதனைன சோ இப்ப வந்து எதுக்கு வந்து இப்போ இப்போ வந்து கான்டெக்ட் என்ன மன்மதன் வரான் மன்மதன் வரப்போறான் அதுக்கு முன்னாடி வசந்த ருத்துவ ரிலீஸ் பண்ணிருக்கான் ஏன் பண்ணிருக்கான் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கணுங்கிறதுக்கோசரம் சரியா இப்ப வந்து எங்கேயோ வேற ஏதோ ஒரு மலையிலயோ வேற ஏதோ காட்டுல இருக்கிற தபஸ்விகளுக்கு வந்து மனோவிக்ரியா இருந்தது அப்படின்னா அதுல ஒண்ணு இப்ப ஒண்ணு பிரயோஜனம் இல்லை நமக்கு இந்த இடத்துல வர வசந்த ரித்துவினால நடக்கிற இம்பாக்ட பத்தி சொன்னாதான் அங்க இருக்கிற அந்த பரமேஸ்வரனுக்கும் அதனுடைய இம்பேக்ட் கொஞ்சமான வர வாய்ப்பு இருக்குதுங்கிறத இண்டிகேட் பண்ண புரியுறதா அதுதான் இங்க சொல்ற அத்த தபஸ்வினகா இத்தி மதுபந்தேன ஸ்தானு சாநித்திய பிரதிபாதனேனகச அதுக்கு என்ன சொல்லுவோம் சிவ பரமேஸ்வர அவருடைய வனம்னா தபோவனம் அந்த தபோவனமே ஏஷாம் தே அப்படி இருக்கின்ற தபஸ்வினஹா அந்த பரமேஸ்வரனுடைய தபோவனத்தை தன்னுடைய வீடாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த தபஸ்விகளினுடைய அந்த தபஸ்விகள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மண் பரமேஸ்வரஸ் ஏன்னா ஸ்தான வனோகசம்னு சொன்னதுனாலேயே அவருடைய தப்போவனத்துல அவரும் இருப்பார் இந்த ரிஷிகள் மாத்திரம் இருக்கப்படுறா அந்த தப்போவனம்னு அவரு அந்த இடத்துக்கு ஏன் பேர் வந்தது சம் ஏன் அவளுக்கு பேர் வந்தது அப்படின்னா பரமேஸ்வரனுடைய இடத்துல அவளும் வச்சுன்னு இருக்கா சோ அதனால இது பரமேஸ்வர சாநித்ய பிரதிபாதனேன பரமேஸ்வரனுடைய சன்னி சாநித்தியம்னா பிரசன்ஸ் ப்ராக்சிமிட்டி அந்த சாநித்திய பிரதிபாதனேன அதை சொல்றதுனாலேயும் மனோ விக்ரியா ஹேது பிரதிபாதிதா சோ அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய தபோவனத்துல பலகாலம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற வானபிரஸ்தத்தை அடைஞ்ச அந்த தபஸ்விகளுக்கும் மனோவிக்ரியாங்கிறது ஆச்சு மனசுல ஒரு ஸ்லைட்டு கலங்கம்ங்கிறது வந்தது இந்த வசந்தனுடைய அறைவல்னால வசந்தன் ஆகாலிக மது பிரவர்த்தி சோ ஆகாலிக அந்த மதுனுடைய ஒரு என்ட்ரினால அந்த ஆகாலிக மதுப்பிரவர்த்தி வீட்சிய அதை பார்த்ததுனால இவாளுக்கும் அந்த மனசுல ஒரு கலக்கம்ங்கிறது உண்டானது இதனால என்ன மீன் பண்றார் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கும் கலக்கம் உண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குதா அதுதான் அந்த சென்டென்ஸ் அத்த தபஸ்வினா இது மதுபந்தேன ஸ்தானு மனோகச இது பரமேஸ்வர சாநித்திய பிரதிபாதனேனச்ச மனோவிக்ரியா ஹேது பிரதிபாதித்த அதுக்கப்புறம் ஆகாலிகு அனு அணு அநிபிதா கதத்து மனோவிக்கார உற்பத்தோது பிரதிபாதிதோ அந்த மனோவிக்கார உற்பத்தவு ஹேது என்ன அப்படின்னா மனோவிக்காரஸ்ய உற்பத்தி அந்த உற்பத்தி அந்த உற்பத்திக்கு என்ன ஹேது அப்படின்னா ஆகாலிகாது அனு அ ஆகதத்வேன சோ வந்து அகாலிகமா வந்த ஒரு காரணத்தினால மனசுக்கு விகார அந்த மனசு மனசு விகாரம் அடையறதுக்கு காரணம் அதையவ கதஞ்சித்து ஈஷா பபுவுஹுத்தான் அதனாலதான் எப்படியாவது அந்த மனசாம் ஈஷாகா பபூஹுன்னு சொல்றார் என்ன அப்படின்னா மனோவிகார பிரசவன பிரகாரமாக எப்படி வந்து அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னா பிரயத்ன சம்ஸ்தம்பித விக்ரியானாம் இது ஸ்லோகத்துல இருக்கு இந்த வார்த்தை சோ பிரயத் பிரயத்னங்கள் அப்படின்னா பிரத்யாகாரம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியாக அஷ்டாங்க பிரத்யாகாரம் அப்படிங்கிற சி அதுல அஷ்டாங்க யோகத்துல ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக்கா யம நியம அப்படிங்கிறது உங்களுக்கு சரீர சுத்தி மென்டல் சுத்தி சரியா மைண்ட் சுத்தி ஆகுறது ஆசனம்ங்கிறது உங்களுடைய போஸ்டர் பிராணாயாமங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பிரெத் ஸோ பிரத்யாகாரம்ங்கிறது மனசை வந்து வெள்ள விட்டு திருப்பி அடக்கிறது சோ அந்த மாதிரி பிரயத்னஹி அப்படின்னு சொல்லும் பிரத்யாகாராதி ரூபைஹி வியாபாரைஹி பிரத்யாகாரம் முதலிய யோகசாஸ்திர சொல்லி இருக்கிற அந்த வியாபாரங்களினால அந்த கிரியைகளினால அந்த கர்மாவினால சமஸ்தம்பிதாக அப்படின்னா சமயக் ஸ்தம்பித்தாகா ஸ்தம்ப ஸ்தம்பம்னாலே சஞ்சல ரஹிதம் நடத்தம் நடத்தம் சோ சமயக் ஸ்தம்பித்தாட் ஆமா ஆமா வாசனா ரூபேன வர்த்தமானாக ஹர்ஷாதிஹி ஏஷாம் சார் இவாளுக்கு இப்படி வந்து வான புரஸ்து வந்து தன்னுடைய சென்சார்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒண்ணுமே அவளுக்கு வந்து சுகம் துக்கம் சமானம் சீத உஷ்ணம் சமானம் இப்படி வந்து பரஸ்பர விரோதமாக இருக்கிற விஷயங்கள்ல ஒரு தாரதமியமும் இல்லாம இருக்கிற அந்த ரிஷிகளினுடைய மனசு வந்து எப்படி கலங்கத்துக்கு உட்பாடும் அப்படின்னா வாசனா ரூபேன பூர்வ ஒரு இந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷன் சொல்றோம் இல்லையா இப்ப சம்ஸ்காரூபேன பூர்வ ஜன்மால இருக்கின்ற அந்த வாசனா ரூபேன நமக்கு நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும் புரியுறதா இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த சின்ன குழந்தை வந்து ஒரு டிராமாவை பார்த்துட்டோ ஏதோ ஒரு கதைய படிச்சுட்டோ அழருது அதுக்கு ஷோகம்ங்கிறது ஏதாவது தெரியுமா தெரியாது இருந்தாலும் அதுக்குள்ள அந்த சோகபாவம்ங்கிறது வாசனா ரூபேன்னு இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த படிக்கும்போது தன்னறியாம வருது, அதே மாதிரிதான் ரிஷிகளுக்கு என்ன அப்படின்னா இப்போ அவ வந்து தேவ் கண்ட்ரோல்டு ஓவர் எவ்ரி தேவ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரி திங் இருந்த பொழுதிலும் சமயக் ஸ்தம்பிதாக விக்கிரியாக வாசனாரூப்பேன வர்த்தமானாக ஹர்ஷாதிஷாம் வாசனாரூப்பேன பூர்வஜன்ம வாசனையால் அவாகிட்ட இருக்கின்ற வர்த்தமானாக ஹர்ஷ ஷோக முதலிய அந்த பாவங்கள் அவைகள் யாரோ அவ அப்படிப்பட்ட அவர்களினுடைய சபரிகிரகாணாம் நாம் தூ தாதாத்விகி ரதி சபரிக்கிரகனா அவ கூட தன்னுடைய ரெஸ்பெக்டிவ் ஸ்பௌசஸோட இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்பயே அவளுக்கு ரத்திங்கிறதும் உண்டாகும் புரியுறதா ஹர்ஷாதி ரத்தினாம் வாசனா ரூபேண வர்த்தமானத்துவம் சாக்குந்தலையே உத்தம் சோ இந்த ஹர்ஷாதி ரூபேண வர்த்தமானத்துவம் வாசனா ரூபேண வர்த்தமானத்துவம் வாசனா ரூபமாக இருக்கு பாருங்க இவைகளினுடைய அந்த வாசனா பலம் அப்படிங்கிறது எதுல சொல்லப்பட்டதுன்னா சாகுந்தலத்துல உங்களுக்கு அஞ்சாவது சர்க்கம் அஞ்சாவது அந்த வந்து இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம் யூ ரிமெம்பர் ரம்யாணி வீக்ஷ மதுராம்ச நிஷம்ய சப்தான் பர்யுச்சுகி பவதி எது சுகிதோ அப்படி ஜந்து தச்சேதசா ஸ்மரதி நூனம் அபோதபூர்வம் பாவஸ்திராணி ஜனாந்தர சௌஹ்தானி ச வந்து என்ன ரம்யாணி வீக்ய அழகான விஷயங்களை பார்த்துட்டு பார்த்து விட்டு மதுராஞ்ச சப்தானு நிஷமிய நல்ல இனிமையான சப்தங்களை கேட்டுட்டு சுகிதோ அப்படி ஜந்து பர்யுச்சுகி பவதி நல்ல சுகமா இருக்கிற ஒரு ஜீவனம் கூட அவ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போவான் அந்த மாதிரி இல்லாதவா கூட என்ன அப்படின்னா அபோதபூர்வம் தச்சேதா ஸ்மரதி நூனம் அபோதபூர்வம் அபோதபூர்வம் அப்படின்னா முன்பு அறியாத அப்படின்னா இந்த ஜென்மால அறியாத அந்த விஷயங்களை கூட சேத்தசா ஸ்மரதி அவ வந்து தன்னுடைய சேத்தஸ்னால ஸ்மரிச்சுக்கிறான் புரியுறதா அதாவது அபோதபூர்வம்னா அன்கான்சியஸ்லி வித்தவுட் நோயிங்லி அந்நோயிங்லி அவளையே அறியாம அந்த வாசனா ரூபாத்து வாசனா பலேன அவளுக்கு வந்து வந்து அபோதபூர்வம் தச்சேதா ஸ்மரதி மேலும் என்ன அதாவது அவ இன்வாலண்டரா அவ வந்து தன்னுடைய சேத்தஸுனால அறியப்படுறான் அரிய அறிஞ்சுக்கிறா என்ன அப்படின்னா பாவஸ்திரானி ஜனாந்தர சௌருதானி சோ அந்த ஸ்திரானி பாவாக ஸ்திரானி என்ன ஜனா ஜனனாந்தர சௌஹருதானி ஜனநாந்தரம்ங்கிறது பூர்வ ஜன்மம் ஜனநாந்தரம்ங்கிறது அந்நம் ஜனனாந்தரம் புரியுறதா சோ அந்த மாதிரி அந்த ஜனனாந்தர சௌருதானி பாவஸ்திரானி அவ வந்து தச்சேத்தசா ஸ்மரதி அவ வந்து அந்த சுகிதோ அபி ஜந்து ஸ்மரதி புரியுதா அவளையே அறியாம வாசனா பலேன அதை ஸ்மரிச்சிக்கிறா இங்க இந்த ரிஷிகளுக்கும் என்ன அப்படின்னா இப்படி வானப்பிரஸ்தாசிரமத்திலயும் போய் அவ அவளுக்கு இந்த மாதிரி பாவங்கள் உள்ள இருக்குமா அது வெளியில வருமா அப்படின்னா அவளுக்கு உள்ள இல்ல ஆனா வாசனாபலேன கொஞ்சம் லவலேஷம் ஒட்டின்னு இருக்கு பாருங்க அது வந்து அவளை அறியாம இந்த மது மதுப்பிரவர்த்தி வீக்ஷே அவளுக்கு வருது அப்படிப்பட்ட அதை கண்ட்ரோல் பண்றா सो रम्याणि वीक्ष्य मधुरां च शब्दान पर्युचुकी भवति यत् सुखितोऽपि जन्तुः यच्चेतसा स्वरति नूनम् अबोधपूर्वं भावस्थिराणि जननान्तरसौहृदानि इति सो so, महर्षयः

சக்தியோட இருக்கின்ற தபஸினால பரமேஸ்வர சாநித்திய வசாத்து பரமேஸ்வரன் பக்கத்துல இருக்காரு ரொம்ப தூரம் இல்ல அவருடைய தபமனத்துலதான் அவ வசிச்சுட்டு இருக்கா அந்த வசத்தினாலேயும் பிராணாயாம பிரத்யாகாராதிபிகி ஆத்மனக மனோவிகாரம் பிராணாயாமம் தியான தாரணா தியான சமாதி அவைகளனால ஆத்மனக மனோவிகாரம் தன்னுடைய மனோவிகாரத்தை கதமபி நிவாரையாமாசல் எப்படியோ வந்து தன்னுடைய மனோவிகாரத்தை அவ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் இதுதான் அதனுடைய சரியா நல்லா இருக்கு இல்லையா அதுதான் சோ தபஸ்வினா ஸ்தானு வனோகசக தாம் ஆகாலிக்கீம் வீக் மது பிரவருத்தி பிரயத்ன சம்ஸ்தம்பித விக்கிரியானாம் கதம் கதஞ்சித் ஈஷா மனசாம் பபூ சரியா அதான் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தம் தேசம் ஆரோபித புஷ்பஜாபே ரதித்விதீயே மதனே பிரபன்னே ரசானுவித்தம் துவந்தவானி பாவம் கிரேயா விவப் சோ வந்து என்ன அப்படின்னா வசந்தன் அம்சாச்சு இப்போ அடுத்தது யாருடைய என்ட்ரி அப்படின்னா மன்மத்தனுடைய என்ட்ரி ரதித்விதியே மதனே பிரபன்னே பிரபன்னேன்னா பிரவிஷ்டேன்னு அர்த்தம் சோ ரதி ரெண்டாவது இவ வரா இவளோட யார் வரான்னா செகண்டா ரதி வரா ரத்தியினுடைய ரத்தியோட கூட தம் ஆரோபித புஷ்பஜாபே புஷ்பஜாபே சோ அந்த தேசத்தை வந்து அந்த இடத்த வந்து யார் அடைஞ்சா அப்படின்னா இந்த சாட்சாத் மன்மதன் வந்து ரத்தியோட வந்து அடைஞ்சான் காஷ்டாகத ரச காஷ்டாகதேகரசானுவித்தம் பாவம் கிரியையா விபபிரகு சோ அங்க இருக்கின்ற அந்த அந்த ஸ்தாவர ஜங்கம விஷயங்கள் எல்லாமே தனக்குள்ள இருக்கிற பாவம்னா அபிலாஷம் அதை கிரியா விவப் அதை விவபுனா கிளியராச்சுன்னு அர்த்தம் கிரியையானா பேர்ஸ் எந்தெந்தெல்லாம் எந்தெந்த ஜீவராசிகள் எல்லாம் தன்னுடைய ஒரு பேரோட இருக்கோ தன்னுடைய ஒரு ஸ்திரீயோட இருக்கோ அந்த ஸ்திரியானது தன்னுடைய ஒரு புருஷனோட இருக்கோ அவைகள்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா காஷ்டாகதேகரசானுவித்தம் பாவம் கிரியையா துவந்தவானி கிரியையா விவப்ருகு சோ காஷ்டாகதம் அப்படின்னா காஷ்டானா உத்தர்ஷம் நடக்கும் காஷ்டம்னா உங்களுக்கு வந்து கட்டணம் காஷ்டம்னா நபும்சகலிங்கத்துல காஷ்டம் வந்ததுன்னா தாரு கதாண்டு

தன்னுடைய தன்னுடைய தம் தேசம் ஆரோபித புஷ்ப சாப்பே சோ வந்து இதுல அன்மயம் பார்த்தேன்னா ஆரோபித புஷ்ப சாப்பே ரஜித்வித்தீயே மதனே தம் தேசம் பிரபன்னே சதீனபம் சரியா சோ ஆரோபித்த புஷ்ப சாப்பே ஏற்று ஏற்று வைக்கப்பட்ட புஷ்ப சாபம்னா புஷ்பமே ஜாபம் சாப்பம்னா தனுசு யாருக்கோ அப்படி இருக்கின்ற மன்மதன் இது ரெண்டுமே வந்து ரதித்வி அப்ஜெக்ட் சோ ஆரோபித்த புஷ்ப சாப்பே ரதி மதனே தம் தேசம் அந்த தேசத்தை பிரபன்னே சதி அடைந்த அந்த தருணத்தில் துவந்த்வானி காஷ்டாகதேக ரசானுவித்தம் பாவம் விவப்ருகு விவபிரவானி விவபிரகு அதான் சப்ஜெக்ட் வர்போடு சேர்றதுங்க ஸோ வந்து என்ன துவந்தவானி இந்த பேர் பேரா இருக்கு பாருங்க மிதுனங்கள் அவைகள் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய பாவம் தன்னுடைய பாவம் அந்த அபிலாஷம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா காஷ்டாகத ரசானுவித்தம் பாவம் பாவத்துக்கு அட்ஜெக்டிவ் அது காஷ்டாகதம்னா உத்கிருஷ்ட தன்மையை அடைந்த அந்த ஸ்னேகரசத்தோட பூட்டப்பட்ட ஆஹ் சரசிஜம் அணுவித்தம் படிச்சோமோனோ அதே அணுவித்தம்

இத்தம் வசந்த ஆகமன பிரபாவம் உத்வா மதனாகமன பிரபாவமேவ ஆக சோ முன்னாடி இதுல வந்து முன்னாடி ஸ்லோகங்கள்ல மது ஆகமனம் வசந்த ஆகமனம் அத சொல்லிட்டு இப்ப மதனன் வரா மன்மதன் உள்ள வரா அவனுடைய என்றிய வந்து சொல்ல போறார் என்ன அப்படின்னா ரதித்விதியே மதனே தம் தேசம் பிரபன்னே

சக தஸ்மின் மன்மத்தேன்னு அர்த்தம் மதனேன்னு போய் சேர்றது அவனுக்கு அப்செக்டிவா அனேன மதனசிய தஸ்யாம் பிரீத்தி அபிமானித்துவாது சகாய சம்பத் உக்தா ச வந்து ஆழ்த்துன்னு வரும்போதே ஒய்ஃபோட வரான் இதனாலேயே என்ன அப்படின்னா மதனனுக்கு தஸ்யாம் அந்த ரதி தே ரதி ரத்தியாம் பிரீத்தி அபிமானித்துவாது ரொம்ப பிரீத்திங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால சஹாய சம்பத் அவனுக்கு சஹாயபூத்தமாக அவளும் உள்ளவன் ஆத்துல அவ்வளவு உட்காத்தி வச்சுட்டு அவன் மாத்திரம் வரல ஏன்னா பண்ண போற காரியம் வந்து மன்மதனால அறைய போற காரியம் பெரிய போய் குருஷேத்திரம் போர்ல போய் ரத்தத்தை சிந்தி சண்டை போடுற காரியம் இல்ல புஷ்பவானத்தை விட போறான் சரியா சோ வந்து அந்த புஷ்பவானத்தை விடுறதுக்கு கூட வைஃப் இருந்தா ஒன்னும் சௌரியமா இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து இட்இஸ் ஆம்பியன்ஸ் ஃபார் த ஹோல் திங் இல்லையா சகாய சம்பது பாவம் அப்படின்னு போட்டிருக்கணும் ஸ்லோகத்துல என்ன பாவம் துவந்தவானி பாவம் கிரியா விவ்ருகு அந்த பாவம் தான் என்னன்னா அபிலாஷம் சம்போக இச்சாம்னு அர்த்தம் சம்போக இச்ச இச்சாம் இத்தியர்த்தா கிரியையா அப்படின்னா இச்சாய காரியபூத்தேன வியாபாரேன ஆலிங்கனாதிபிகி இத்தியர்த்தம் அதாவது எனக்கு அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சா இருந்தா போருமா அதுக்கு ஒரு கிரியா வேணும் இங்கேருந்து நான் எழுந்துக்கணும் அந்த புத்தகத்தை எடுக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கிரியாதான் அந்த இச்சையை பூர்த்தி பண்ணும் இல்லையா எவ்வளோ அழகா போட்டிருக்கா குறைந்தோனே சோ கிரியையா அப்படின்னா இச்சாயாக காரியபூத்தேன வியாபாரேன சோ இன்சாவானது காரிய அதுக்கு காரியபூதமான அந்த வியாபாரத்தினால அப்படின்னா என்ன இங்க இங்க வந்து என்ன இச்சா சம்போக இச்சா ஸோ அந்த சம்போக இச்சாங்கிறது என்ன ஆகும் எப்படி வந்து ஆகும் அப்படின்னா ஆலிங்கனாதிபதி ஆலிங்கனம் முதலிய ஒரு வியாபாரத்தினாலதான் அந்த இச்சையா பூர்த்தி ஆகும் எனக்கு குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கணும்ட்டு நான் ஒரு இடம் குழந்தை ஒரு இடம் உட்கார்ந்து அந்த இச்சைக்கு வந்து பூர்த்திங்கிறதே கிடையாது இல்லையா அது வந்து இச்சாங்கிறது ஒரு வியாபாரேன பூர்த்தி பவதி இல்லையா பூரணம் பவதி சோ ஆலிங்கனாதிபிகி இத்தியர்த்தா விவவ்ருகு அப்படின்னா பிரகாஷயாசு நல்லா கிளியரா காமிச்சுது அந்த துவந்தவானி பாவம் கிரியையா விவவ்ருகு அதான இருக்கு சென்டென்ஸ் சோ அந்த துவந்தவானி அந்த மிதுனங்கள் பேர் பேரா இருக்கிற அவைகள் என்ன பண்ணித்து அப்படின்னா தன்னுடைய பாவத்தை தன்னுடைய கிரியையா தன்னுடைய விட இந்த மாதிரி எழுதினா அவ்வளவு நல்லா இருக்குட்டோ அதுக்கு வந்து டொச்சு பிரத்தையும் போடுறத விட்டுட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு வியாக்கியான அதே சமயத்துல நமக்கு அர்த்தத்தும் வேணா சில இப்போ நம்ம இட் இஸ் நாட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி புக் நீங்க அந்த வந்து சுவாரஸ்யமான விஷயத்தை தான் அது இசிகோல்ட்டு போட்டெல்லாம் இருக்காது இருக்காரு போட்டுட்டு அங்கங்க அந்த சுவாரஸ்யத்தையும் சூச்சிக்கிறேன் இல்லையா அதான் சோ மதன ஆகமனானந்தரம் சர்வாணி மிதுனான்யபி அப்படி சுவாத்மனி சஞ்சாத்தாம் சம்போக இச்சாம் தற்கால பூதை வியாபாரை பிரகாஷயம் மாசுகு இத்தர்த்த ஸோ மதன ஆகமனானந்தரம் மதனனுடைய வரு வருகைக்கு பின்னாலே சர்வாணி மிதுனானி அபி எல்லா மிதுனம் மிதுனம்னா பேரா இருக்கிற விஷயங்கள் அது வந்து ஸ்தாவரமாக இருக்கட்டும் ஜங்கம விஷயங்களாகவும் இருக்கட்டும் ஸோ அந்த ச சர்வாணி மிதுனானி அபி அந்த எல்லாம் பேரா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வஸ்துக்கள் ஜந்துக்கள் எல்லாமே சுவாத்மனி சஞ்சாதாம் சம்போக இச்சாம் இந்த வசந்த ரித்து உடனே சுவாத்மனி அவளுக்குள்ள சஞ்சாத்தாம் உண்டான அந்த சம்போக இச்சாம் சம்போகங்கிற ஒரு அந்த ஆசையை தற்கால பூத்தைஹி வியாபாரைகி பிரகாஷயாமாசு தற்கால பூத்தை அப்படின்னா அந்த க்ஷணத்துல உண்டான அதாவது நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைய பாக்குறோம் அந்த நோபடி பிளான்ஸ் தி சீன்ஸ் இல்லையா வருவா வந்த உடனே அவள வந்து நான் தண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து இப்போ ஆலிங்கனம் பண்ணிக்கணும்ல தற்கால பூத்தம் பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் என்ன தோன்றதோ அத பண்றோம் இல்லையா இல்ல சோ தற்கால பூத்தை வியாபாரை பிரகாஷயா மாசுகு அப்படின்னா அந்த க்ஷணம் தோன்றின விஷயம் அந்த காலத்துக்கு உச்சிதமான வியாபாரங்களினால் பிரகாஷாம சரியா மதனசிய உத்தியோகம் ஆக சோ இதுல மதனனுடைய உத்தியோகம் என்ன அப்படின்னா ஆரோபித புஷ்ப சாப இது ஆரோபிதம் அப்படின்னா சஜீகிருத்தம் புஷ்பமயம் சாபம் சராசனம் ஏன தஸ்மின் சோ ஆரோபிதம் அப்படின்னா சஜீகிருத்தம்னா ரெடி ரெடி ஆக்கப்பட்ட புஷ்பமயம் சாப்பிட புஷ்பத்தினால ஆக்கப்பட்ட சாபம்னா தனுஷ் போ சராசனம் ஏன தஸ்மி சோ வந்து சராசனம் அப்படின்னா சரண் சரத்தனுடைய ஆசனம் தான் தனு சரியா சர சரத்தை வந்து வெறும் உட்காந்து இப்படியா தூக்கி போட முடியும் இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு ப்ராடக்ட் வச்சிருப்பா அந்த ரிந்த தூக்கினா எந்த ப்ராடக்ட்ல உழுவறதோ அந்த ப்ராடக்ட் அந்த முடியாது தனு அம்புக்கு ஆசனம்ங்கிறது தேவை அந்த வில்லு இருந்தாதான் அம்பு எரிய முடியும்

திசி இமர சோ உஷங்குற அர்த்தம் ஸ்திதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் ஆமா அதான் கதேன சோ பிராப்னா காஷ்டாகத்தினே ரசானம் தான் பதம் சோ அப்படின்னா பிராப்தேன அப்படின்னா உத்கிருஷ்டத்தை பிராப்தேன உத்கிருஷ்டத்தை அடைந்த சோ தீயா ஸ்ருத அதித அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க வந்து உங்களுக்கு சமஸ்த பதம் ஆயிருக்கு அந்த சூத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு வந்து த்விதியா ஸ்ருத அதீத பதீத கத கதை ஸ்ருத்தம் அதிதகா ஸ்ருத தீதா

பரிகர அலங்காரம் மாதிரி அந்த காஷ்டாகதம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்ட அடைந்த அப்படின்னு அர்த்தம் ஸ்னேகேவ ரசகா நியத்திரவாத்து ரசகா ஸ்னேகரசகா சோ வந்து ஸ்னேகமே ஒரு ரசம் ரசம்னா இட்ஸ் அன் எமோஷன் சோ அந்த நியத்தவாத்து ரசகா ஸ்னேகரசகா ஸ்னேகாதிசயோவா சோ ஸ்நேக அதிசயத்தை தான் அந்த மாதிரி ஸ்னேகரசம்னு சொல்றான் தேன அணுவிதம் அணுவித்தம் அப்படின்னா விஜரும்பிதம் அதனால ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட துவந்த்வானி அப்படின்னா மதன ஆகமன வசாத்து பரம காஷ்டாம் அதிஷ்டிதம் பரஸ்பர அனுராகம் தத் பிரகாசகைஹி கர்மபிஹி பிரகாசயான் சக்ரு இத்தர்த்தா சோ துவந்தவானி அப்படின்னா அந்த துவந்தவங்கள் அந்த பேரா இருக்கிற மிதுனங்கள் அவைகள் என்ன அப்படின்னா அவை துவந்தவானி கர்மபிஹி பிரகாஷயான் சக்ருகு இதுல போய் சேரணும் சோ மதன ஆகமன வசாத்து முன்னாடி வெறும் வசந்த ரித்து தான் வந்தது இப்ப மதனே வந்துட்டான் மதனன் யாரோட வரான் ரத்தியோட வரா மதனன் தன்னுடைய பேரோட வரான்னுட்டு அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் அதனுடைய பேரோட சேர்ந்துன்றது மதன ஷ்டதிஷ்டிதம் பரம காஷ்டாம் அப்படின்னா பரமஸ்தி பரம பதவி உத்கிருஷ்டாம் அதிர்ஷ்டிதம் அடைந்த பரஸ்பர அனுராதம் அவைகளுக்குள்ள மியூச்சுவல் லைக்கிங் அதை அந்த விருப்பம் அந்த லவ் அதை தத் பிரகாசகைஹி கர்மபிஹி அந்த பரஸ்பர அனுராகத்தை பிரகாச கைகி தத் பிரகாச பரஸ்பர அனுராகம் பிரகாச கைகி அந்த பரஸ்பர அனுராகத்தை வெளிப்படுத்துகின்ற கர்மபிகி அந்த பிரகாஷ் அவைகள் காண்பித்தன அது என்னெல்லாம் அப்படிங்கறத அடுத்த வர ஸ்லோகத்துல ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு வரப்பாரு சரியா சோ இந்த மாதிரி வசந்த ருத்து வந்தாச்சு முந்தின முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தோட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோட வசந்த ரித்துனுடைய ஆகமனத்தினால என்னெல்லாம் நடந்தது அதனுடைய எஃபெக்ட் ஆஃப் மது மது மாசா அப்படின்னு அடுத்தது மண் மன்மதனே வந்ததுனால மிதுரங்களா இருக்கிற துவந்தமா இருக்கிற எல்லா ஜந்துக்களும் இந்த மதனாகமனாது அவா கிட்ட இருக்க பரம காஷ்டாமதிஷ்டிதம் பரஸ்பர அனுராதம் சு அவைகளால எக்ஸ் எப்படி எக்ஸிபிட் பண்ண முடியுமோ ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா வார்த்தைகளால எக்ஸிபிட் பண்ணுவான் அதுவே ஒரு ஒரு பட்சியோ ஒரு நாயோ எது வந்தாலும் அந்த அந்தந்த கர்மாவான் கர்மிக்க நம்ம பேசுற மாதிரி நாய் பேசுமா இல்லையே சோ அதுக்குன்னு அந்த பிரேமபா வாழ் ஆட்டுறது சொல்றானோனோ நாய் வாள் ஆட்டினா அதுக்கு ரொம்ப வந்து விருப்பங்கறது அர்த்தம் குயில் வந்து ஒரு டைப் ஆஃப் கு சத்தம் போட்டுதுன்னா பாத்தோம் இல்லையா ஒரு ஒரு இதுல அந்த 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 மேல் குக்கு வந்து அந்த மாதிரி சத்தம் போட்டுதுன்னா இட்ஸ் அன் இண்டிகேஷன் சோ அந்த மாதிரி தன்னுடைய அந்த அதான் பரஸ்பர அநிலாகம்

அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து மது விரேபா குசுமேக பாத்ரே பபவு பிரியா ஸ்வாம் அனுவர்த்தமான ஷ்ரிங்கேணஜ ஸ்பர்ஷ நிமீலிதாஷியம் மிருகீம் அகண்டூயத கிருஷ்ணசாரக அப்டின்னு மதுரை விரேபம் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அது பேரு என்ன கிருஷ்ணசாரங்கள் டிரு மான்கள்ல வந்து என்ன பண்ணிட்டுன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரப்போறேன் சரியா அத அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் ஓகேவா